வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 அதோட அக்டோபர் 19 ப்ரொமோ 3 முதல்ல அதை தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, அபிஷேக் ராஜா வந்து வரமும் மீறி போயிட்டுருக்காரு. அதாவது அவர் வந்து பிக் பாஸ் முதல்ல வந்து பிக் பாஸை பற்றி வெளியில் அவர் பேசின வீடியோ வைரலாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பிக் பாஸ் பார்த்ததே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நேத்திக்கு வந்து பிக் பாஸ் எல்லாம் ஒரு ஷோ, இதிலெல்லாம் எவனாவது லாஜிக் பார்த்தா வாயை உடச்சிருவேன்னு அண்ணாச்சியை சொன்னார். அதை வந்து இப்போ ஷோவில் காமிக்காமல் அதை எடிட் பண்ணி தூக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு மதம் பிடிச்ச யானை மாதிரி அவர் வந்து பிளிறிகிட்டு இருக்கார். இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அபிஷேக் ராஜா எல்லை மீறி போயிட்டுருக்காரு. அதாவது அவர் பிரியங்கா, நிரூப் இவங்க மூணு பேர் வந்து யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிக் பாஸ் ரூல்ஸ் இருக்குன்னா ரூல்ஸ் ஆகுது, ஹைகோர்ட் ஆகுது அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாங்க. ரூல்ஸ் எல்லாம் காலால் எட்டி உதைக்கிறாங்க. சொல்கிறான் நாயேன்னு சொல்லி ராஜுவை சட்டையை பிடிச்சி தூக்குறாங்க. ஸோ இந்தளவு அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு போயிட்டுருக்காங்க. மூணாவது ப்ரமோவில் அதே மாதிரி தான். மூணாவது ப்ரமோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேம்லலாம் லாஜிக்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் இதில் சென்டிமெண்ட்லாம் கிடையாதுங்கிறாரு. ஏண்டா சென்டிமெண்ட் கிடையாதுன்னா எதுக்குடா போன ப்ரமோவில் வந்து குலுங்கி குலுங்கி அழுத தாமரையை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் சென்டிமெண்ட் கிடையாதுன்னா எதுக்குடா அக்கா தங்கச்சி கசினுன்னுலாம் சொல்கிற நேத்திக்கு முந்தா நேத்தெல்லாம். ஸோ இப்படி ஒரு பக்கம் போகுது. அதுக்கு அவன் கேட்டால் இதுக்கு எனக்கு வந்து தப்பு சரியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறான். ஏ தப்பு சரி கிடையாதுடா, நீ பைத்தியம் எப்படி வேணால் பேசக்கூடா லூஸு, இதை முதலே சொல்ல வேண்டியதானடான்னு கேட்டால் அதுதான் ஃபன்னுங்கிறான். இந்த ஃபன்னு கின்னுலாம் பேசுனேன்னா வாயை உடச்சிருவேன்ட்டான் சிபி. ஸோ இந்த அளவில் வந்து நிற்கிது. அதாவது இவங்களோட அட்ராசிட்டி வந்து கைமீறி போயிடுச்சு. அபிஷேக்குக்கு வந்து அவர் எதுவும் போட வேண்டிய மாத்திரை எதுவும் அனுப்பலைன்னா விஜய் டிவி ஒழுங்காக அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்துருங்க. அபிஷேக் இந்த உலகத்திலேயே அவர் தான் புத்திசாலி மாறியும், அந்த பிக் பாஸ் வீட்லேயே அவர் தான் புத்திசாலி மாறியும், மற்றவன்லாம் கேனைய மாறியும். இந்த பிக் பாஸ் ஷோங்கிறத வந்து 5 சீசனாக 5வது சீசனாக நடந்துக்கிட்டு இருக்குது. 4 சீசனாக இதை பார்க்குற பார்வையாளர்கள் இருக்காங்க. அன்சீன் முதற்கொண்டு எல்லாத்தையும் விழுந்து பார்க்குறாங்க. இதை ரிவ்யூ பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. இதை வச்சு ஷோ பண்ணக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க. இதில் பங்கு பெற்று புகழ் பெற்ற பல பேர் இன்றைக்கி ஹரிஷ் கல்யாண் மாதிரியான நடிகர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆரி வந்து ஜெயிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பல வின்னர்கள் வந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லாதத இவர் வந்து ஏதோ பெருசாக, இவர் வந்து பெரிய உலகத்திலே அதிபுத்திசாலி மாதிரி இவர் பேசிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டுருக்காரு. இவர் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியில் வந்தாலே மக்கள் அடித்து கொள்கிற லெவலுக்கு வெறுப்பை சம்பாரிச்சுட்டு அவன் வரப்போகிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவரும் பிரியங்காவும் டோட்டலாக காலியாக போகிறாங்க. அதுதான் நடக்கப்போகுது.